ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சோளம் பொரி உருண்டைங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், சோளம் பொரி உருண்டை பண்ணுறதுக்கு கால் கிலோ சோளம் எடுத்துருக்குறேங்க. நாட்டு சோளம் இது. நம்ம இப்போ இது பொரி பண்ணி எடுத்துக்கலாம். சோளம் பொரி பண்ணுறதுக்கு பேன் வச்சுட்டேங்க, காஞ்சிடுச்சு. நல்லா காயணும். காயறதுக்கு முன்னாடி கொட்டினங்கன்னா பொரியாது. பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு சோளம் போடுறேங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கிளறிட்டே இருக்கணும். சோளம் வந்துட்டு நான் மதியமே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. அப்போ கழுவிட்டு நம்ம போட்டோங்கன்னா பொரியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் மதியமே கழுவிட்டேன். கிளறிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் பொரிஞ்சு நல்லா வரும். சோளம் நான் கால் கிலோ எடுத்துருக்குறேங்க. கால் கிலோ ஒரே வாட்டி போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், சோளம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா ஃபுல்லாகவும் பொரிஞ்சிடுங்க. நிதானமாக நம்ம ஸ்டவ் கம்மி பண்ணின்னு, கம்மி வச்சுன்னு தான் கிளறணும். ஜாஸ்தி வச்சிங்கன்னா தீஞ்சு போச்சுன்னா ஒரு பொரி கூட வராதுங்க, சோளம் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா கம்மி பண்ணி பூத்தியாக பொரிஞ்சு வந்துடும். நான் கிளறிட்டே இருக்கிறேன். பாருங்கள், சோளம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. எவ்வளோ நல்லா பொரிஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு இருக்கிற சோளம் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி சோள பொரி பண்ணுறதுக்காக வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் கரையிற அளவுக்கு எடுத்துக்கினா போதும். நாட்டு சர்க்கரையில் அழுக்கெல்லாம் இருக்காதுங்க, அதனால் நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நாட்டு சர்க்கரை 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்குறேங்க. 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, வாசம் நல்லா இருக்கும், சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற சோள பொரி எல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டு கிளறிடலாம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. சோள பொரி போட்டதுக்கப்புறம் எல்லா பொரிக்கும் வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. பாருங்கள், பொரி கொட்டிட்டு நல்லா கிளறியாச்சுங்க. எல்லா பொரிக்குமே வெல்லம் டச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் பாருங்கள், ஒரு அகலமான தட்டு எடுத்து நெய் தேய்ச்சி வச்சுருக்குறேங்க. நெய் தேய்க்கலன்னா கொட்டின உடனே வெல்லம் தட்டில் அப்படியே பிடிச்சிடுங்க, நம்ம உண்டவே பிடிக்க முடியாது. அதனால் தட்டில் மாற்றிக்கலாம். தட்டுக்கு எல்லாம் மாற்றியாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும், ஆற வச்சு எடுத்துக்கலாம். சூடில் உண்டை பிடிக்கவே முடியாது. ஆறிடுச்சுங்க. கை கொஞ்சம் நெய் தடவி இருக்கிறேன். நெய் தடவலைன்னா உண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இது உண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சோள பொரி எல்லாம் உருண்டை பிடிச்சி ஆச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். நாங்கள் சின்ன வயசாக இருக்கக்குள்ள மழை டைமில் எங்கள் அம்மா இதை தான் செய்ய சொல்லுவாங்க, செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லா இருக்குங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கங்க.